காமாட்சி தொடர்புள்ள பாட்டி. பல தினசான பாட்டிகளை பார்த்து விட்டோம். என்னென்ன தினசு? சொந்தமாக பாட்டு பாடியதாலும் ஸ்ருங்கார எண்ணம் வராமல் சிறுமியாயிருக்கும் போதே குழந்தை சுவாமியான பிள்ளையார் அருளால் கிழவியானதாலும் பாட்டியான ஔவை. இவள் கன்னிப்பாட்டி. பாட்டுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் பாட்டியான தஞ்சாக்கூர் ராணி. இவள் யௌவன சுமங்கலி பாட்டி. ராமர் கோவில் கட்டிய தில்லை விளாகத்தின் தீர்க்க சுமங்கலி பாட்டி. பாட்டுடை தலைவியானதால் பாட்டியான சோழ ராஜகுமாரி. இவளும் கன்னிப்பாட்டி என்றாலும் ஷிங்காரத்தில் மனசை விட்டு கல்யாணமாகாமலே அமங்கலி மாதிரியாகி உயிரை விட்டவள் என்றிப்படி பல தினசு பாட்டிகளை எப்படியோ மட சம்பந்தப்படுத்தி சொல்லிவிட்டேன். அமங்கலமாய் முடிக்காமல் இன்னும் ஒரு பாட்டியை சொல்ல வேண்டும். நம்முடைய மடத்துக்கே சந்திரமௌலீஸ்வரருக்கே ஜீவசக்தியாக இருக்கும் சர்வ மங்கள மங்களையான காமாட்சி மகா திரிபுர சுந்தரியின் சம்பந்தம் உள்ளவள் இந்த பாட்டி. சங்க காலத்திலேயே வாழ்ந்து பாட்டுக்கள் இயற்றியதால் பாட்டியானவள். அகநானூறு, புறநானூறு, நற்றிணை முதலியவற்றில் இவளுடைய பாடல்கள் இடம் பெற்றிருக்கின்றன. முக்கியமாக இவள் தெய்வ ஆவேசமாகிய வெறியாடல் என்பதை பற்றி பாடியிருப்பதால் வெறி பாடிய என்றே அடைமொழி பெற்றிருக்கிறாள். காஞ்சி காமாட்சி ஆதியிலே ரொம்ப உக்ரமாக, உக்ரம் என்றால் என்ன, நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அருள் வெறி பிடித்திருந்த உக்ரம்தான் இருந்தாள் என்றும், ஆச்சாரியாள்தான் அவளை சமணப்படுத்தினார் என்றும் சொல்கிறார்கள். அதனால் இப்போதும் பேய் காமாட்சி, வெறி காமாட்சி என்று சொல்லும் வழக்கிருக்கிறது. பேய் வெறி என்பதெல்லாம் தெய்வ ஆவேசம்தான் என்பது பேய் மகள் வெறி பாடியவள் என்றெல்லாம் கூறப்படும் சங்ககால பெண் புலவர்கள் இருந்ததிலிருந்து தெரிகிறது. இப்படி மறைமுகமாக மாத்திரம் இல்லாமல் நேராகவே காமாட்சி சம்பந்தம் உள்ளவள் நான் சொல்ல வந்த பாட்டி. வெறி பாடிய என்று பட்டப்பெயர் பெற்ற அவளுடைய இயற்பெயர் காமக்கண்ணியார். காமக்கண்ணி என்றால் காமாட்சி என்றே அர்த்தம்.